Guys, welcome to our YouTube channel. நம்ம வந்து இன்னைக்கு பட்ஸ் பெயிண்டிங் தான் guys செய்ய போறோம். சோ அதுக்கு நம்ம வந்து பட்ஸ் எடுத்துறோம். அப்புறம் வந்து டேப். டேப் எதுக்குனா இந்த border ல நம்ம இப்ப ஒட்ட போறோம். வாங்க ஒட்டிக்கலாம். ஓகே guys, நம்ம இப்ப அதை ஒட்டிக்கலாம். கரெக்ட்டா எட்ஜ்ல ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் பக்கத்து அழகா இருக்கும். இப்ப நான் ஒட்டி இருக்க மாதிரி இந்த 4-3 செட்ஸ் ஒட்டிக்கோங்க guys. ஓகே guys, நம்ம இப்ப ஃபுல்லா ஒட்டிட்டோம். மாதிரி ஒட்டிட்டு இப்போ நம்ம ட்ராயிங் ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாட் மாதிரி வரைஞ்சிக்கிட்டோம். இந்த மாதிரி ஒன்று வரைஞ்சிக்கோங்க, ஃப்ளவர் பாட் மாதிரி. பிளான்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இப்போ வந்து இதில் ஸ்டெம் வரையுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குச்சி குச்சியாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க guys. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரையாதீங்க, கொஞ்சம் கிராஸ் கிராஸாக வரைஞ்சிக்கோங்க. மாதிரி வரைஞ்சி எடுத்துட்டு இந்த நீங்கள் வந்து பிளாக் பெயிண்ட் வச்சு டார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு பண்ணிக்கிறேன், பட்ஸ் எடுத்துக்கோங்க. பட்ஸு அப்புறமா தண்ணி, இந்த பட்ஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா பெயிண்ட்டு என்கிட்ட இந்த பெயிண்ட்டும் இருக்குது, இந்த பெயிண்ட்டும் இருக்குது. ஸோ சில பேர்கிட்ட இந்த பெயிண்ட் இருக்கும், ஆனால் இந்த பெயிண்ட் இருக்காது. ஸோ அதனால் நான் இந்த பெயிண்ட்டை வச்சு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ இதில் வந்து இது நான் டார்க் கலர்ஸ் எடுத்துக்கிறேன். டார்க் கலர்ஸ்னால் பிங்க் எடுத்துக்கலாம், பிங்க்கு இல்லைன்னா ரெட்டு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து பிங்க் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து தண்ணியில் வந்து முக்கிடுங்க இந்த பட்ஸ் கொஞ்சமாக. இப்போ வந்து பெயிண்டில் முக்கிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நடுவில் வைக்கக்கூடாது, இப்படி கார்னரில் இப்படி வச்சு எடுத்துக்கோங்க. நடுவில் ஏன் வைக்கக்கூடாதுன்னா, நடுவில் வந்து நம்ம உங்களுக்கு வேறு கலர் வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் நடுவில் வச்சுட்டோம் guys. பெயிண்ட் காலியாக நம்ம எடுத்து எடுத்து வச்சுக்கலாம்.
5 டாட்ஸ் இப்படி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பூ மாதிரி கிடச்சிடும். மாதிரி கொஞ்சம் டார்க்காக டாட்ஸ் வச்சுக்கோங்க கைஸ். நான் வந்து கம்மியாக தான் கோட்ஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் நிறைய கோடு போட்டுக்கோங்க. சூப்பராக பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பிளாக் அவுட்லைன் போட்டுக்கலாம், பிளாக் இல்லைனா க்ரீன் கூட போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு க்ரீன் போட்டு காட்டுறேன். நடுவில் வந்து நம்ம எல்லோ கலர் போட்டுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போது என்கிட்ட வாட்டர் பெயிண்ட்டில் எல்லோ கலரில் இருந்தால், அதனால் நான் வந்து அக்ரலிக் பெயிண்ட்லேருந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வாங்க இந்த எல்லோ கலரை இதில் வச்சுக்கலாம். மிடில் அப்படி வச்சு வச்சுக்கலாம். சர்வர் இருக்குல்ல. ஓகே கைஸ், எல்லோ கலர் வைக்கிறேன். இல்லை எல்லோ கலர் ஒழுங்காகவே உட்கா பிளேஸ் ஆக மாட்டேங்குது கைஸ். ஸோ நீங்கள் வந்து வேறு கலர் கூட வச்சுக்கலாம். நான் வந்து வேறு கலர் வந்து ப்ரௌன் இல்லைனா ரெட் எடுத்துக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ எல்லோ டாட்ஸ் வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து பிளாக் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க, அப்புறம் பிளாக் பெயிண்ட். இந்த நம்ம பிளாக் கலர் வச்சு தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். சாரி, க்ரீன் கலரில் கைஸ் சும்மா சொல்லியிருந்தோம். க்ரீன் கலர் கொடுத்தாலும் நல்லா தான் கைஸ் இருக்கும். நான் வந்து பிளாக் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ கீழேயும் இதுக்கு நான் வந்து பிளாக் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பெயிண்ட் வச்சு தான் கொடுக்கணும்னு இல்லை, ஸ்கெட்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பெயிண்ட் வச்சு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ப்ரௌன் கலர் அடிச்சுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க கைஸ். இப்போ இதை நல்லா காயட்டும் கொஞ்ச நேரம், அப்புறமா இதில் நம்ம வந்து டிசைன் போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதில் வந்து டிசைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து அந்த ஃப்ளவர் தான் பிடிக்கும், ஸோ நீங்கள் ஃப்ளவர் டிசைன் போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய், நெக்ஸ்ட் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.